சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவின் மூன்றாவது குடியரசுத் தலைவரும் சிறந்த கல்வியாளருமான ஜாகிர் உசேன் பிறந்த தினம்தான் இன்று. ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தில் 1897 பிறந்தார் ஜாகிர் உசேன். இவரது ஆரம்ப கல்விக்கு பிறகு இவரின் குடும்பம் உத்தரப்பிரதேசத்துக்கு குடிபெயர்ந்து விட்டது. தந்தை பிரபல வழக்கறிஞராக இருந்தார். தனது 10 வயதில் தந்தையை இழந்த இவர் அடுத்த 4 ஆண்டுகளில் தாயையும் இழந்துவிட்டார். சுய முயற்சியால் படித்தவர். அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர். அங்கு படித்தபோது காந்தியடிகளின் தீவிர ஆதரவாளராக மாறிவிட்டார். அவரது ஆதார கல்வி முறை இவரை மிகவும் கவர்ந்துவிட்டது. தேசிய முஸ்லிம் பல்கலைக்கழகத்தை தொடங்கிய ஆசிரியர்கள் மாணவர்கள் குழுவில் இவரும் இடம்பெற்றிருந்தார். அலிகாரில் தொடங்கப்பட்ட இப்பல்கலைக்கழகம் 1920 டெல்லிக்கு மாற்றப்பட்டது. ஜாமியா மிலியா இஸ்லாமியா என பெயர் மாற்றமும் செய்யப்பட்டது. ஜெர்மனியின் பெர்லின் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். 1927 நாடு திரும்பியவர் மூடப்படும் நிலையில் இருந்த தேசிய முஸ்லிம் பல்கலைக்கழக தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இவரது சீரிய தலைமையில் பல்கலைக்கழகம் சிறப்பாக செயல்பட்டது. 20 ஆண்டுகளுக்கு மேல் இங்கு பணிபுரிந்துள்ளார். சுதந்திர போராட்ட இயக்கத்திலும் தீவிரமாக பங்கேற்றுள்ளார். காந்தியடிகள் ஹக்கீம் அஜ்மல்கான் வலியுறுத்திய நெறி சார்ந்த கல்வி திட்டத்தை சோதனை முறையில் இந்த பல்கலைக்கழகத்தில் அறிமுகப்படுத்தினார். ஹிந்தி உருது ஆங்கிலத்தில் சிறந்த பேச்சாளராக எழுத்தாளராக திகழ்ந்தார். ஆதார கல்வி முறை கல்வி வளர்ச்சி குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார். பிளேட்டோவின் ரிபப்ளிக் நூலை உருது மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். இவர் ஜமியா மில்லியா பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்தபோது மாணவர்கள் தூய்மையாக கல்லூரிக்கு வருவதை வலியுறுத்தினார். ஆனாலும் மாணவர்கள் அழுக்கு ஷூவுடன் வருவது வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் கல்லூரி வாசலில் பிரஷ் பாலிஷுடன் நின்று கொண்டிருந்தார். அழுக்கு ஷூவுடன் வந்த மாணவர்களிடம் காலை காட்டு, நான் பாலிஷ் போடுகிறேன் என்றார். வெட்கமடைந்த மாணவர்கள் இனி அழுக்கு ஷூக்களுடன் வருவதில்லை என உறுதியேற்றனர். காந்திஜி அழைப்பின் பேரில் இந்திய உயர்நிலை பள்ளிக்கல்வி வாரிய தலைவராக பொறுப்பேற்றார். கல்வி சீர்திருத்தத்துக்காக பல திட்டங்களை வகுத்தார். யுனெஸ்கோ நிர்வாக வாரிய உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார். அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழக துணைவேந்தராக 8 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார். 1956 மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்த ஆண்டே பீகார் ஆளுநராக பதவியேற்றார். இதையடுத்து 1962 குடியரசுத் துணைத் தலைவராகவும் 1967 மூன்றாவது குடியரசுத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியா என் வீடு, இந்தியர்கள் அனைவரும் எனது குடும்பத்தினர் என்று கூறியவர் ஜாகிர் உசேன். கல்வித்துறையில் இவரது பங்களிப்புகளுக்காக 1954 பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. டெல்லி, கல்கத்தா, அலகாபாத், அலிகார், கெய்ரோ பல்கலைக்கழகங்களில் இலக்கிய மேதை பட்டம் வழங்கின. 1963 பாரத ரத்னா விருது பெற்றார். நவீன இந்தியாவை வழிநடத்தியவர்களில் ஒருவரான ஜாகிர் உசேன் தனது 72 வயதில் 1969 மறைந்துவிட்டார். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் சமயம் தமிழுடன்.